தீபாவளி திருவிழா கொண்டாடும் அனைத்து இந்திய மற்றும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் தீபாவளி என்றால் முதலில் பட்டாசு, புது துணி, பலகாரங்கள், இனிப்புகள், சைவ அசைவ சிறப்பு உணவு வகை, பிறகு சிறப்பான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், புது சினிமா, பூஜை புனஸ்காரம். இதுதான் தென் மாநிலங்களில் இந்த வகையான கொண்டாட்டங்கள் தான் அப்படியும் இப்படியுமாக ஒரு வாரம் அல்லோகல்லோலப்படும். எண்ணெய் தேய்ப்பது, தலை குளிப்பது, புத்தாடை அணிவது, படையல் பொருட்களை வைத்து சாமி கும்பிடுவது, இவையெல்லாம் தான் இந்த தீபாவளி திருவிழாவின் மகிழ்ச்சியான அம்சங்கள். நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்த நாள்தான் தீபாவளி என்பது எல்லோருக்கும் பரவலாக தெரிந்த காரணம். நமது வாழ்வை தொடரும் இருளை விரட்டி ஒளிமிக்க வாழ்விற்கு வழிவகுக்கும் ஒளி திருவிழா இந்த தீபாவளி திருவிழா. வட இந்தியாவில் தீபாவளி 5 தின திருவிழாக்களாக கொண்டாடுகிறார்கள். முதல் நாள் தங்கம், வெள்ளி மற்றும் கார், பைக்குகள் என புதிதாக வாகனங்கள் வாங்கும். இதனை தாந்தேராஸ் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாம் நாள் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து முடித்து புது துணி உடுத்தி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்த்து காலை உணவு சாப்பிடும் வழக்கம் உள்ளது. இதுதான் கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாள் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது நாள் லட்சுமி பூஜை. வீட்டில் எல்லா பகுதிகளிலும் தீப விளக்கு ஏற்றி வைத்து சிறப்பாக கொண்டாடுவார்கள். நான்காவது நாள் கிருஷ்ணர் இந்திரனோடு போரிட்டு வென்ற நாள். கிருஷ்ணர் இயற்கையை வழிபடுமாறு கோரும் நாள். இதை கோவர்தன் பூஜை என்று சொல்கிறார்கள். ஐந்தாவது நாள் சகோதரர்கள் எல்லா வளமும் நலமும் பெற சகோதரிகள் பிரார்த்தனை செய்யும் நாள். சகோதரர்கள் சகோதரிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களோடு உண்டு மகிழ்ந்து பரிசு பொருட்கள் வாங்கி கொண்டு வரும் நாள். சகோதரர்களும் சகோதரிகளுக்கு புதிய பரிசு பொருட்களை தரலாம். தீபாவளி திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது என்பது இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளின் கவர்ச்சிகரமான அம்சம். ஆனால் அதனை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உணர்வுடனும் விபத்துக்கள் இல்லாமல் கொண்டாடவும் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் நமக்கு சில வழிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது. இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தீபாவளி பண்டிகை சமயம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்கலாம் என்று அனுமதி தந்துள்ளது. அதாவது காலை 6 மணி முதல் 7 மணி வரை 1 மணி நேரம், இரவு 7 மணி முதல் 8 மணி வரை என 2 மணி நேரத்தில் மட்டுமே நாம் பட்டாசுகளை வெடிக்கலாம். அதனால் குறைவான பட்டாசுகளை வெடியுங்கள், அதிக விபத்து விளைவிக்காத பட்டாசுகளை வெடியுங்கள். உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் தீபாவளி கொண்டாடும் அனைத்து இந்திய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.